நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, போன வாரம் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் வந்தது. 16,800 to 16,900 ஒரு சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம குறிப்பா நம்ம பிளான்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே நல்ல ரெக்கவரி வந்திருந்தது மார்க்கெட். இது குறிப்பா வந்து ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து செல் பொசிஷன்ஸ் இருக்கும் போது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க செல் பண்ண பொசிஷன்ஸ்ல. அதனால மார்க்கெட் ஷார்ட் கவரிங் அப்ப ரொம்ப பயங்கரமா ஆயிரும். இது ஒரு பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் வரணும். ஸோ அதை வந்து இந்த வாரம் நம்ம அப்டேட் பண்ணுவோம், என்னென்ன லெவல்ஸ்ல வந்து நீங்க வாட்ச் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் லோ அரௌண்ட் 16,740 லெவல்ஸ் ஒரு மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஒருவேளை அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு 300-400 பாயிண்ட் என்ன சில கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 16,400 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்ப மார்க்கெட் மேல போகும்போது எந்த லெவல் வரையும் போகலாம், இது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா ரெசியூம் ஆகுமா இல்ல ஒரு ஷார்ட் கவரிங் மட்டும்தானா அப்படிங்கிறத இந்த வாரம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வாரம் அப்படி பார்க்கும்போது 17,300 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவல் லெவல்ஸ் மார்க்கெட் 17,550 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் அப்வர்ட்ஸாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து அதை டிசைட் பண்ணும் மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மறுபடியும் நம்ம இந்த வார்ஷிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். போன வாரம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கூட ஒரு நாலு ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், டெக்லைன்ஸ்ல அதெல்லாம் வாங்கலான்ட்டு. கொச்சின் ஷிப்யார்ட்லாம் 401 வந்துட்டு 444 நியூ ஹை போயிடுச்சு. மேசகான் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அரௌண்ட் 420 நம்ம ஒரு லெவல் வந்தது நினைக்கிறேன், இப்போ 495. ஸோ இந்த மாதிரி ஒன் வீக்ல வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து நீங்க சரியான ஸ்டாக்ஸை வாங்கும்போது மட்டும்தான் வரும். அதனால தான் திரும்ப அந்த ஸ்டாக்ஸ் சொல்றோம். ஸோ இந்த வாரம் கூட ஷிப்பிங் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு வார்ஷிப் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பிரேக் அவுட்ல இருக்கு, நியூ ஹைல ட்ரேட் ஆகுது, டெக்லைன்ல அதை நீங்க மறுபடியும் வாங்கிக்கோங்க. ஒரு ட்ரேடிங் கால் கொடுக்குறேன் உங்களுக்கு, கார்டன் ரேட் ஷிப் பில்டர்ஸ் 330 ரூபா ஸ்டாப் லாஸ். ஒருவேளை நீங்க ட்ரேடரா இருந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 353 ரூபாய்க்கு மேலே போகும்போது இது ஒரு 380 to 400 ஜோன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு கூட ஒரு 470 to 480 இந்த லெவல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது ஈவென்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ல எந்தெந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அந்த கம்பெனிஸ்லாம் ஏற்கனவே கொஞ்சம் ஏறிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா இப்போ இந்த 5G ரோல் அவுட் நேற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வச்சிருக்காரு, 5th generation மொபைல் கம்யூனிகேஷன். தேஜஸ் நெட்ஒர்க், இது ஒரு டாடா குரூப்னால அக்வயர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, ரொம்ப நல்ல வேல்யூல இருந்தது. இந்த கம்பெனியை பத்தி உங்களுக்கு எல்லாம் அப்டேட் நான் கொடுக்கல, ஏன் நானே அதை வாங்க மறந்துட்டேன். ஆக்சுவலா ரொம்ப ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ற சகஜம். இப்போ இந்த 5G ரோல் அவுட்ல நல்ல ஒரு பெனிஃபிஷியரா அந்த கம்பெனி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தேஜஸ் நெட்ஒர்க்ஸ். டெக்லைன்ஸ்ல அதை வாங்கிக்கோங்க. ஒரு 750 ரூபால இருந்து 775 ரூபா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேபி இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் மொமெண்டம் நம்மள நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்து ஹிமாச்சல் ஃபியூச்சர்ஸ் கம்யூனிகேஷன், இதுவும் 5G டெலிகாம் எக்யூப்மெண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க அவங்க. சோ 5G ரோல் அவுட் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும். மேபி 73.8 to 74க்கு மேல அந்த லெவல்ஸ்க்கு மேல அது கட் ஆகி போகும்போது ஒரு 80 ரூபா வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்கான ட்ரேடிங் பிக்ஸ் தான். சோ அதை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கோங்க. சோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மார்க்கெட் கரெக்ஷன்ல தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்க நல்ல ஸ்டாக்ஸ் அந்த கரெக்ஷன்ஸ்ல நீங்க வாங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு குறுகிய கால லாபமும் பார்க்க முடியும். சோ எல்லாமே லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஆசைப்படாதவங்க யாரும் இருக்காங்களா என்ன? ஷார்ட் டேர்ம்ல ஒரு 15% ரிட்டர்ன் வந்தா என்ன நீங்க வேணாம்னு சொல்லிடுவீங்களா என்ன? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து பண்றதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய சக்சஸ். சார், எந்த ஸ்டாக்ல போடணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து பண்ணுங்க. ட்ரெண்ட்ல இல்லாத ஸ்டாக்கு, விலை கம்மியா இருக்கு அப்படிங்கறதுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கமா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் தராது. நீங்க ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் டிக்ளைன் வரும்போது நீங்க வாங்குங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. இந்த வாரம் கண்டிப்பா ஒரு சில முக்கியமான பதிவுகள்ல நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அந்த அலர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஸ்டாக் ரிலேட்டடாகவும் நம்ம ஏற்கனவே கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டோட வந்து உங்களுக்கு நான் சப்மிட் பண்றேன். மேபி இந்த ஒரு 1 week to 10 days வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன், ப்ரூஃபோடு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? ஸோ தொடர்ந்து சாதாரண மக்களுக்கும் புரியிற வகையில பங்குச்சந்தையை பத்தி சொல்லணும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல நோக்கம். பங்குச்சந்தை மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் சம்பந்தமான அவேர்னஸ் கிரியேட் பண்ற வீடியோஸ் இதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க, முதல் தடவை பாக்குறவங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க ஆதரவு இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்னோட நன்றி. என் பேர் ஆனந்த், நன்றி, வணக்கம்.